தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி வருகின்ற ஜூன் 4ஆம் தேதிக்குள் அல்லது ஜூன் 5ஆம் தேதிக்குள் அரபிக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று பிபர்ஜாய் புயலாக வலுவடைந்து தமிழகத்திற்கு மிக கனமழையை கொடுக்க இருக்கிறது. அரபிக்கடல் பகுதியில் புயல் இருக்கும்போது தமிழகத்திற்கு மிக கனமழை கிடைக்கும். அது எந்த வகையில் கிடைக்கும் அப்படின்றதையும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய இருக்கிறது என்பதையும் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக தற்போது டெல்டா மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தமிழக கர்நாடக இளையோர் பகுதிகள் என பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நேற்றைய காட்டிலும் கிட்டத்தட்ட 75% விழுக்காடு இடங்களுக்கு அதிகரித்து காணப்படுகிறது. மழை என்பது தீவிரத்தன்மை அதிகரித்து காணப்படுகிறது. அதே போல் தற்போது மழை மேகங்கள் அங்கங்கே இன்னும் பல்வேறு இடங்களில் கூடிக்கொண்டிருக்கிறது. மழை இனி வரக்கூடிய மணி நேரங்களில் வட மாவட்டங்கள் அநேக இடங்களும், டெல்டா மாவட்டங்கள் அநேக இடங்களும், மத்திய மாவட்டங்கள் அநேக இடங்களும், கோயம்புத்தூர் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கொங்கு பகுதிகள் அநேக இடங்களும், வட மாவட்டங்கள் அந்த மதுரைக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகள், தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை தொடங்கி இனி இரவு நேரங்களில் ஆங்காங்கே அங்கங்கே மழை தொடங்கும். நாளை முதல் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமாகும் என எதிர்பார்க்கிறோம். நாளை தென் மாவட்டங்கள் முதலிடம். நாளை முதல் தான் தென் மாவட்டத்திற்கு தீவிரமான மழை. இன்றைக்கு தேதி 26, நான் 28ஆம் தேதி தான் எதிர்பார்த்துருந்தேன். 27ஆம் தேதி நாளையிலிருந்தே மழை என்பது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது தமிழகம் முழுவதும்.